ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் செட் எக்ஸாமில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதற்கான சொல்யூஷன்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கவனிங்க, இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் என் பை என் மேட்ரிசஸ் வென் ட்ரேஸ் இஸ் ஜீரோ இஸ். அதாவது டைமென்ஷன் ஆஃப் எ வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் என் பை என் மேட்ரிசஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, ட்ரேஸ் வந்து ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய என் பை என் மேட்ரிசஸ் அதெல்லாம் ஒரு வெக்டர் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே நமக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன், செகண்ட் ஒன் இஸ் என் ஸ்கொயர், தேர்ட் ஒன் இஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்போ நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ டெஃப் ஆல் என் பை என் மேட்ரிசஸ்க்கான டைமென்ஷன் என்ன அப்படின்னா பார்த்துருக்கோம்னா என் ஸ்கொயர்னு பார்த்துருக்கோம். இதுக்கான வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது செட் ஆஃப் ஆல் என் பை என் மேட்ரிசஸ்க்கான டைமென்ஷன் வந்து நமக்கு என் ஸ்கொயர். இதில் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம செக் பண்ணணும். இப்போ கவனிங்க, நம்ம ஒரு என் பை என் மேட்ரிசஸ் எடுத்துக்கலாம். ஏ ஒன் ஒன், ஏ ஒன் டூ அண்ட் ஸோ ஒன், ஏ ஒன் என், ஏ டூ ஒன், ஏ டூ டூ அண்ட் ஸோ ஒன், ஏ டூ என், ஏ என் ஒன், ஏ என் டூ அண்ட் ஸோ ஒன், ஏ என் என். இது ஒரு என் பை என் மேட்ரிக்ஸு. இப்போ இதுக்கான டைமென்ஷன் தான் நமக்கு என் ஸ்கொயர். ஏன்னா இதில் வந்து எத்தனை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என்ட்ரிஸ் இருக்கோ அதுதான் டைமென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே ட்ரேஸ் வந்து ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மேட்ரிக்ஸில் ட்ரேஸ் என்ன நமக்கு, ஏ ஒன் ஒன் ப்ளஸ் ஏ டூ டூ ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் ஏஎன், அதாவது சம் ஆஃப் த டயக்னல் என்ட்ரிஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு, ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஈக்குவேஷனை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ஏ ஒன் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டூ டூ மைனஸ் அன்சோ ஒன் மைனஸ் ஏஎன்என். இப்போ இங்கே உள்ள என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஏ டூ டூ, ஏ த்ரீ த்ரீ அண்ட் ஸோ ஒன், ஏஎன்என் வரைக்கும் உள்ள அந்த டயக்னல் என்ட்ரிஸ் எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஏ ஒன் ஒன் வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது இந்த என்ட்ரிஸ் டயக்னல் என்ட்ரிஸில் மட்டும் நமக்கு இந்த ஏ ஒன் ஒன் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி வந்து டிபெண்ட் ஆகிடுது. இப்போ எஸ் டெஃபால் என் பை என் மேட்ரிஸில் எல்லா என்ட்ரிஸுமே வந்து நமக்கு லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனுடைய டைமென்ஷன் வந்து நம்ம என் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். இப்போ இந்த ஒரு என்ட்ரி, அதாவது ட்ரேஸ் ஜீரோங்கிற இந்த கண்டிஷனால் ஏ ஒன் ஒன்கிற இந்த என்ட்ரி வந்து மற்ற என்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓவரால் டைமென்ஷன்லேருந்து நம்ம ஒரே ஒரு என்ட்ரியை சப் பண்ணணும். அப்போ இதுக்கான டைமென்ஷன் என்ன நமக்கு கிடைக்குது, என் ஸ்கொயர் மைனஸ் ஒன். அதாவது டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் என் பை என் மேட்ரிசஸ் வென் ட்ரேஸ் இஸ் ஜீரோ இஸ் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன். அப்போ நமக்கு இங்கே ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஹவு மெனி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நாட் எக்ஸீடிங் தௌசண்ட் ஆர் டிவிசிபிள் பை செவன் ஆர் லெவன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நாட் எக்ஸீடிங் தௌசண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட், சாரி தௌசண்ட், ஒன்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் செவனாலையும் லெவனாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒன்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் செவனால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எப்படி போடுவோம், செவன் ஃபஸ்ட்டு செவன் வந்து செவனால் டிவைட் ஆகும், நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன், நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் அண்ட் ஸோ ஒன், தௌசண்ட்க்கு தௌசண்ட்குள்ளே லாஸ்ட்டு டிஜிட் செவனால் டிவைட் ஆகக்கூடிய டிஜி நம்பர் என்ன அப்படின்னா 994. இதோட நமக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து முடியும். இப்போ இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் உள்ள சீக்வன்ஸ். அப்போ இதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பிறகு லெவனால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அதை நம்ம போடணும். அதுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம சீக்வன்ஸு 11, 22, 1, 990 சரிங்களா. இதோட நமக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து 990 முடியும். இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் லெவனால் டிவைட் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸ். இப்போ இதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கும் இதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு சில நம்பர்ஸ் செவனாலையும் டிவைட் ஆகும், லெவனாலையும் டிவைட் ஆகும். அப்போ இந்த செவனால் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை எக்ஸ்ன்னும் லெவனால் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை நம்ம ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட நிறுத்திக்கலாமானா, அதோட முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு சில நம்பர்ஸ் வந்து செவனாலையும் டிவைட் ஆகும், லெவனாலையும் டிவைட் ஆகும். அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து இங்கேயும் கவுண்ட் ஆகும், இங்கேயும் கவுண்ட் ஆகும். அப்போ டூ டைம்ஸ் கவுண்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், லெவன் அண்ட் செவனால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகுதோ அதை கால்குலேட் பண்ணி இதில் சப் பண்ணணும் சரிங்களா. அப்போது செவன் அண்ட் லெவனால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்து என்னது, எல்சிஎம் ஆஃப் செவன் அண்ட் லெவன் என்ன வரும், நமக்கு 77 வரும். இப்போ அதுக்கான 77 டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணணும், 77 அண்ட் ஸோ ஒன் 924. இதோட இந்த சீக்வன்ஸ் வந்து முடியும். அப்போ இதுக்கான நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணி அதை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த அதை நம்ம இசட்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் நம்ம சப் பண்ணுவோம். சப் பண்ணி நம்ம ஆன்சர் போடுவோம் இல்லையா. இதுக்கு வந்து இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதை போடுறதுக்கு பதிலாக நமக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தெரியும். அது என்ன மெத்தட்ங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது முதல்ல செவனால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா,
கோஷன்ட் ஆஃப் 1000 divided by 7, எத்தனை நம்பர் வந்து 7 டிவைட் ஆகுது 1000 அப்படிங்கிறத நம்ம இதில் இதனுடைய கோஷன் போட்டால் போதும். ப்ளஸ் அதே போல் கோஷன்ட் ஆஃப் 11 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 1000 divided by 11 மைனஸ், இப்போ எந்த நம்பர் நம்ம 7 or 11 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் நம்ம சப் பண்ணோம் இல்லையா, அதுக்கு என்ன போடணும் அப்படின்னா கோஷன்ட் ஆஃப் 1000 divided by எல்சிஎம் ஆஃப் 11 and 7 11,7. இப்படி நம்ம ஃபார்முலா போடணும் சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இது ஷார்ட்கட் மெத்தட். இப்போ கவனிங்க, 1000 by 7 கோஷன்ட் என்ன நமக்கு 1 7 is 7 1 7 is 7 4 7 is 28, இப்போ 142. இதனுடைய கோஷன்ட் நமக்கு என்ன கிடைக்கும், 142 கிடைக்கும். அதே போல் இங்கே என்ன கோஷன்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 90. இங்கே நமக்கு என்ன கோஷன்ட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் எல்சிஎம் நம்ம போடுறோம்னா 77 வரும். இப்போ 77 நம்ம 1000 and 77 நம்ம டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு கோஷன்ட் என்ன கிடைக்கும் இங்கே 12. நம்ம ரிமைண்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம், 3 டேர்ம்ஸ்லையுமே கோஷன்ட் மட்டும் தான் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன 220. இப்போ நமக்கு ப்ராப்ளத்தில் கவனிச்சோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே கரெக்ட் ஆன்சர், மற்றதெல்லாம் இங்கே ராங். இப்போ இங்கே 7 or 11 நமக்கு இங்கே ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை காம்போசிட் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 or 6 அப்படின்னு சொல்லிட்டு 1 to 100 வரைக்கும் உள்ள பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் 4 or 6 டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் இதே மெத்தடில் போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கோஷன்ட் ஆஃப் 100 by 4 ப்ளஸ் கோஷன்ட் ஆஃப் 100 by 6 மைனஸ் கோஷன்ட் ஆஃப் 100 by LCM of 4,6. இங்கே என்ன போடணும், LCM of 4,6. இங்கே வந்து காம்போசிட் நம்பர் அப்படி சாரி ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணும்போது 2 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி 77 போட்டோம். இங்கே நம்ம போடும்போது எல்சிஎம் நம்ம நோட் பண்ணணும். இப்போ எல்சிஎம் ஆஃப் 4,6 நமக்கு என்னென்னு தெரியும், 2 2s are 4 3 2s are 6 2 2s are 4 4 3s are 12 தான் நமக்கு எல்சிஎம். அப்போது 12 டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸை கால்குலேட் பண்ணி அதை நம்ம சப் பண்ணி ஆன்சர் போடணும். இப்போ என்ன ஆன்சர் வரும் நமக்கு, இப்போ இங்கே கோஷன்ட் ஆஃப் 100 by 4 வந்து நமக்கு 25. அதே போல் கோஷன்ட் ஆஃப் 100 by 6 வந்து நமக்கு என்னென்னு வரும், 16. நெக்ஸ்ட்டு கோஷன்ட் ஆஃப் 100 divided by LCM of 4,6. இங்கே எல்சிஎம் நம்ம என்னென்னு சொன்னேன், 12 அப்போ 100 by 12 இதனுடைய கோஷன்ட் நமக்கு என்ன வரும், 8. இப்போ இதை நம்ம சப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 33 அப்படின்னு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போது இங்கே 7 or 11 இல்லை 4 or 6 எப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம இது மாதிரி போடுறோம். ஒருவேளை 7 and 11 அப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது 7 or 11 ரெண்டுத்தினாலையுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த தேர்ட் டேர்மை மட்டும் போட்டால் போதும் சரிங்களா. இதை மட்டும் நம்ம ஆன்சர் இதை மட்டும் கால்குலேட் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டால் போதும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி எந்த கொஷின் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஷார்ட்கட் மெத்தடில் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம கால்குலேட் பண்ணி ஆன்சர் நோட் பண்ணிடலாம்.